இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனால் 6 புதிய டெக்னாலஜி இன்வென்ஷன் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா புதிய டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய புதிய இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ். ஏயா, சூட் கேஸ்லாம் ஒரு டெக்னாலஜி? ஸோ இப்படி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும், இது வந்து ஒரு ஸ்மார்ட் சூட் கேஸ். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் மேட் ரோபோட்டிக்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்பில்டாக ப்ளூடூத் 4.1 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலோட ப்ளூடூத் வழியாக இதை பேர் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆப்பில் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டா போதும், நம்ம எங்கெல்லாம் மூவ் பண்ணி போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சூட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறப்போ நார்மல் சூட் கேஸ் வந்து நீங்கள் தூக்கிட்டு போகணும், அதுக்கு பதிலாக இந்த ட்ராவல் மேட் ரோபோட்டிக்ஸ் இருந்ததா ஆட்டோமேட்டிக் நீங்க போற இடத்துக்கு எல்லாமே இது ஃபாலோ பண்ணி வந்துரும். கூடவே பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே USB 3.0. அதனால நம்ம மொபைலோ இல்ல நீங்க மத்த டேப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சார்ஜ் பண்ணோம் அப்படினா இந்த சூட்கேஸ்ல இருக்கக்கூடிய பவர் மூலமா உங்க மொபைல்கோ இல்ல अदर எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுமட்டுமில்லாம இதுல ஜெஸ்டர் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்கனால நம்ம கையோட ஜெஸ்டர் மூவ்மென்ட்க்கு ஏத்த மாதிரி இந்த சூட்கேஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கப்ப நடுவுல ஏதாவது ஆப்ஜெக்ட் குறுக்க வந்ததுனா அப்டக்கல் அவாய்டன்ஸ் சென்சரும் கொடுத்துருக்கனால ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூட்கேஸ் வந்து நகர்ந்து போயிடும். ஸோ ஃபைனலாக இந்த ட்ராவல் மேட் ரோபோட்டிக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸில் வருது. ஸோ ஸ்மாலோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா $1,099 வந்து சேல் பண்ணுறாங்க. போயும் போயும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சூட்கேஸ் எல்லாம் கட்டி பிடிக்கிறியாம்மா. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய புதிய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கேப். நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் டீச்சர்ஸ் போர்டில் எழுதக்கூடிய விஷயங்களை நம்ம நோட்டில் காப்பி பண்ணுறதுக்குள்ளே போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அழிச்சிருவாங்க. இதை லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து எழுத முடியாமல் யோசிச்சப்போ கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்மார்ட் கே ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் போர்டு மாதிரி தான் இருக்கும். இந்த ஒயிட் போர்டில் நீங்கள் மார்க்கரில் எழுதக்கூடிய விஷயங்கள் அப்படியே டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையோ லேப்டாப்லையோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்மார்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கியூஆர் கோட் ஆப்ஷன், ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்கனால நம்ம மொபைல்லையும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப்லேயும் ஈஸியாக அந்த போர்டு மூலிமா பேர் பண்ணிக்கலாம். அப்படி பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர்டில் என்னென்ன விஷயங்கள் எழுதுகிறாங்களோ அப்படியே ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டிவைஸ்லையும் நம்ம லேப்டாப்லேயும் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதனால் நம்ம போர்டில் எழுதக்கூடிய விஷயங்களை நம்ம கிளாஸில் காப்பி பண்ணுற மாதிரி அவசர அவசரமாக நம்ம நோட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்மார்ட் கே ஆப்போட ஸ்மார்ட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சைஸ் வேரியண்ட்டில் வருது. 42 இன்ச், 84 இன்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய புதிய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிபிட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பெயிண்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்கிரிபிட் தான் உலகத்திலேயே முதல் முறையாக வாலில் டிசைன் பண்ணுறதும் எரேஸ் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம எந்த சர்ஃபேஸில் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆணி மட்டும் அடிச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ரோப்பில் மாட்டி விட்டுட்டா போதும். இவங்களோட அஃபிஷியல் ஆப்பை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நமக்கு தேவையான டிசைனை நம்ம சூஸ் பண்ணிட்டா போதும், நமக்கு தேவையான சர்ஃபேஸில் எக்ஸாம்பிள் வுட்டு, பேப்பர், வால் இந்த மாதிரி எந்த மாதிரி சர்ஃபேஸில் வேணாலும் இந்த ஸ்கிரிப்ட் மூலிமா ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ண டிசைனாக ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வரைஞ்ச டிசைனை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஸ்கிரிப்ட் மூலமா ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் டிசைனை மாற்றிக்கவும் அழிச்சிக்கவும் முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்கிரிப்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $499. ஏப்பா இன்னமா டிசைன் பண்ணுற? சார் இருங்க சார், ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், அங்கே பார், ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணுற மிஷின் வந்தாச்சு. ஆமாம், இது ஒன்று ஒன்றுக்கும் மிஷினை கண்டுபிடிங்க, இதுக்காகவே வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறது? என்னது? ஒன்றும் இல்லை சார். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய புதிய இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டோம். இது வந்து ஒரு லாஸ்ட் ஐட்டம் ட்ராக்கர். நம்ம பர்ஸை வீட்டில் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு அடிக்கடி தேடிட்டே இருப்போம், இல்லைனா போகிற இடத்துல பர்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இதனால் நம்ம பர்ஸை எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த சேஃப் டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிரெடிட் டெபிட் கார்டு சைஸில் உள்ள ஒரு ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் கொடுத்துருக்கனால நம்ம பர்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைலோட ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணிட்டா போதும். ஸோ பர்ஸில்
இருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்க மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், அதே மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அதனால ஒரு 10 அடி போனதுக்கு அப்புறமே உங்க பர்ஸை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத ஈஸியாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சேஃப்டோம் வந்து நிறைய அபிஷியலான வெப்சைட்ல வந்து சேல் பண்றாங்க. இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $29. ஓகே, நம்ம அஞ்சாவதா பார்க்கக்கூடிய புதிய இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லினோவோட திங்க்பேட் X1 Fold. ஆக்சுவலாக இந்த லேப்டாப் தான் உலகத்திலே முதல் முறையாக ஃபோல்டபுள் லேப்டாப்பாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.3 inch கொண்ட ஒரு OLED டிஸ்பிளே கொண்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்பை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன டைரி சைஸ்லாம் இருக்கனால இதை நம்ம கம்ஃபர்டபுளாக வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த லேப்டாப்பை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லேப்டாப்பை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணுறப்ப 13.3 inch கொண்ட பெரிய OLED ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கனால நம்ம வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ணாலும் பெரிய ஸ்க்ரீனில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்க்கு கீபோர்டு ஆப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லேப்டாப் மாதிரி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு கீழேருந்து ஸ்வைப் பண்ணுறப்ப கீபோர்டு வந்துடும். ஸோ நார்மல் லேப்டாப் மாதிரியே இதில் நீங்கள் கீபோர்டு வந்து டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த திங்க்பேட் X1 Foldோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். ஃபைனலாக இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2,499, அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 178,000 ரூபாய். ஹேய், என்ன பண்ணுற? இல்லை ஃபோல்டபுள் லேப்டாப், ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வெய்ய காலம் வேற வந்துருச்சு, ஃப்ரிட்ஜை ஃபோல்டு பண்ணி வெளியே கொண்டு போக முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்தியாவில் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கேரி பேக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. இல்லைனா பழையபடி மஞ்சப்பை கொண்டு போகலாமா? ஆனால் இதில் நிறைய பொருள் வைக்க முடியாது. இல்லை கட்டப்பை, இதை கம்ஃபர்டபுளாக வெளியே கொண்டு போக முடியாது. இல்லைனா சாக்கு மூட்டை எடுத்துக்கலாமா? முடியல. ஸோ இது எதுவுமே வேணாம். இதுக்காக கண்டுபிடிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா நானோ பேக். இந்த நானோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா up to 30 kg வெயிட் வரைக்கும் இந்த பேக்குள்ளே நீங்கள் வச்சு கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நானோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கி மெட்டீரியலெல்லாம் மேட் பண்ணியிருக்கனால இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.7 gram தான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கனால ஈஸியாக நீங்கள் மடித்து உங்கள் பேண்ட் பாக்கெட்லேயே வச்சு நீங்கள் இதை ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போக முடியும். இந்த நானோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 11 different of color வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்குறப்ப 6 bag ஒட்டுக்காக தான் வாங்க முடியும். 6 bagோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா டெக்னாலஜி பற்றின பர்டிகுலரான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ப்ராடக்ட்கான அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த 6 புதிய டெக்னாலஜியில் எதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.